குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஃபெபேசியோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், கிளைடீரியா டென்னிஸோட பொட்டானிக்கல் டேர்ம்ஸ், அதோட ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க. ஸோ அந்த ஃபெபேசி தாவத்தோட பொருளாதார பண்புகள் எப்படி இருக்குது, அது குடும்பத்தோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதோட பைனாமியல் நேம், அஸ் வெல் அஸ் யூஸ்ஃபுல் பார்ட்ஸ், எந்த பார்ட்ஸ் வந்து பகுதி வந்து பயன்படுத்துவாங்க, அதோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்சஸ். ஓகே, உங்களுக்கு பல்சஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கஜனஸ் கஜன் பிஜியோன் பீன் சொல்லுவாங்க, தோரை பருப்பு. அண்ட் ஃபேசிலஸ் வல்கரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சைசர் ஆரிட்டனம்னு சொல்லும்போது சிக் பீன் சொல்லுவாங்க, அதாவது ஆரிட்டம் கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்களே சென்னான்னு சொல்லுவாங்க, சிக் பீன் அண்ட் சென்னா. விக்னா முகம்னு சொல்லும்போது பிளாக் கிராம் கொடுத்துருக்காங்க, அதாவது உளுந்து தவறும். அண்ட் விக்னா ரேடியேட்டர் சொல்லும்போது கிரீன் கிராம் பச்சை பயிருன்னு சொல்கிறாங்க. அண்ட் விக்னா உங்கிலி இங்குலிக்கோட்டா அப்படின்னு சொல்லும்போது கவுப்பின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காராமணின்னு சொல்லலாம் இல்லை தட்டை பயிருன்னு சொல்லலாம். ஓகே, கிளைசின் மேக்ஸ் சொல்லும்போது சோயாபீன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் மேக்ரோடைலமா யூனிஃபோலா ஃப்ளோரம்னு சொல்லும்போது ஆஸ்கிராம். ஓகே, அதாவது கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பல்சஸ் வெரைட்டிஸ், அதோட சீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறோம், அதோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தணும் பாருங்கள், சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச் ஆஃப் அ ஃபுட். ஓகே, அதை புரதமோ இல்லை அதோட தரசம் அதோட ஸ்டார்ச்சை வந்து பார்த்தோன்னா உணவுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல்சஸில் என்னென்ன பிளான்ட் வெரைட்டிஸ், அதோட யூஸ்ஃபுல் பார்ட்ஸ், அதோட யூசஸ். அடுத்தது பாருங்கள் ஃபுட் பிளான்ஸ், அதாவது பார்த்தோன்னா உணவு தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தோன்னா லேப்ல பர்பீரியஸ் ஃபீல்டு பீன் சொல்லும்போது பார்த்தோன்னா அவரை, இதோட டெண்டர் ஃபுட் சொல்லுவாங்க இளங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது செஸ்பெனியா கிராண்டி ஃப்ளோரா சொல்லும்போது அகத்தி தாவரம் ஏற்கனவே சொன்னேன், வெஜிடபிள் அம்மிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா லீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுதுன்னா அதாவது கீரை வந்து உணவாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க, கிரீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சைமோசிஸ் டெட்ரா கொனலோபா, சைமோசிஸ் டெட்ரா கொனலோபான்னு சொல்லும்போது கிளஸ்டர் பீன் சொல்லியிருக்காங்க, கொத்தவரம் இருக்குல்ல அந்த தாவரம். அதில் டெண்டர் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கனி, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸாக பயன்படுத்துகிறாங்க, காய்கறி உணவாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உணவு தாவரங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எண்ணெய் தாவரம்னு சொல்லும்போது ஆயில் பிளான் சொல்லும்போது அரைக்கி சைப்போஜியா கிரவுண்ட் நட், அதாவது நிலக்கடலைன்னு சொல்கிறாங்க. அதோட சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த சீட்ஸ் இஸ் எடிபிள். ஓகே, இது தாவர விதை எண்ணெய் வந்து பார்த்தோன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா விதைகள் வந்து உண்ணக்கூடியவேன்னு சொல்கிறாங்க. யூஸ்டஸ் எடிபிள்னா சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா குக்கிங் ஆயிலாக பயன்படுத்துகிறோம். அண்ட் புங்கம் பின் ஐட்டம் சொல்லும்போது புங்கம் சொல்கிறோம், தாவரம் சொல்லலாம். அது வந்து சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் எடுக்கக்கூடிய ஆயில் வந்து புங்கம் ஆயில்னு சொல்லுவாங்க. இது வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அண்ட் யூஸ் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் சோப், சோப் தயாரிக்க பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த டூ பிளான்ஸ் விச் இஸ் யூஸஸ் ஆயில் பிளான்ஸ். அடுத்த டிம்பர் பிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கட்டை தாவரம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டால்பேஜ் லாட்டிஃபோலியா ஏற்கனவே சொன்ன ரோஸ் வுட்டுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டிம்பர் அதோட கட்டை வந்து எதுக்கு பயன்படுத்துனா யூஸ் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர்ஸ். ஓகே, மர சாமான்கள் செய்யறதுக்கும் அலங்கார பொருட்கள் பெட்டிகள் செய்யறதுக்கும் உங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அது கட்டுமான பொருட்களாகவும் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, அது கேபினெட் ஆர்டிகல்ஸ் ஆர் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபர்னிச்சர்ஸ்க்காக இந்த டிம்பர் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன தாவரங்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டீரோகார்பஸ் சாண்டலினியஸ் ரெட் ஆர் உங்களுக்கு ரெட் சாண்டல் வுட்னு கொடுத்துருக்காங்க, செம்மரம்னு சொல்லுவாங்க. ஓகே, செம்மரம் தான் ஸ்டீரோகார்பஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டீரோகார்பஸ் டால்பெர்ஜாய்ட்ஸ் ஸ்டீரோகார்பஸ் டால்பெர்ட் சொல்லும்போது பார்த்தோன்னா பாடக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இல்லை ஸ்டீரோகார்பஸ் மார்சிபியம் இது எல்லாம் வந்து பார்த்தோன்னா யூஸ் ஃபார் மேக்கிங் வாட் ஃபர்னிச்சர்ஸ் கேபினெட் மெட்டீரியல்ஸ் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா கட்டை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெடிசினல் மருத்துவ தாவரம்னு சொல்லும்போது பார்த்தோன்னா குரோட்டிலரி அல்பிடான்னு சொல்லும்போது அதோட வேர்கள் எதுக்கு பயன்படுதுன்னா யூசஸ் பர்கேட்டிவ் பேதி வந்து பார்த்தோன்னா பேதி நீக்கிறதுக்காக பயன்படுது. ஓகே, அடுத்தது வந்து சொரைலே கொரிலி ஃபோலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து சரண்ட். ஓகே, சொரைலே கொரிலி ஃபோலியான்னு சொல்லும்போது அதோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இன் லெப்ரசி அண்ட் லியூக்கோடெர்மான்னு கொடுத்துருக்காங்க, தொழு நோய்க்கும் இல்லை பார்த்தீங்கன்னா வெண்புலி நோய்க்கு வந்து மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஸ் இன் லெப்ரசி அஸ் வெல் அஸ் லியூக்கோடெர்மாவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அண்டு கிளைசிரைசா கிளாப்ரா, கிளைசிரைசா கிளாப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, தட் இஸ் லைக் ரைஸ் ரூட் சொல்லும்போது இதோட வேர்கள் வந்து இம்யூனோ மாடுலேட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றல் ஒழுங்குபடுத்துதல்னு சொல்கிறாங்க. ஓகே, நோய் எதிர்ப்பு தடுப்பாற்றலுக்கு இது வந்து பயன்படுத்துறாங்க, இதோட வேர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. மியூக்கோனா பியூரியன்ஸ், ஓகே மியூக்கோனா பியூரியன்ஸ்னு சொல்லும்போது அது விதைகள் வந்து நியூரோலஜிக்கல் ரெமெடின்னு கொடுத்துருக்காங்க, நரம்பியல் தீர்வுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்காக இந்த விதைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ தாவரங்கள், அதோட வேர்களோ இது இல்லை அதோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைபர் பிளான்ஸ், நார் தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோட்டலரி ஜன்ஷியா சன் நேம் சொல்லுவாங்க, சனப்பைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் செஸ்பேசியா
செஸ்பேனியா ஈஜிப்டியக்கான்னு சொல்லியிருக்காங்க, செஸ்பென் சொல்லியிருக்காங்க, சீத கத்தின்னு சொல்லுவாங்க, சீத்த கத்தின்னு சொல்லுவாங்க, இது சனப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தாவரம் இதோட ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவோம், தண்டு நார்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை பாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுது? மேக்கிங் ரோப்ஸ், அதாவது கயிறு தயாரிக்கிறதுக்காக பயன்படுது. ஓகே, ஸோ இந்த தாவரத்தோட ஃபெபேசிய தாவரத்தோட அந்த ஸ்டெம் ஃபைபரு, அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கயிறு தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பீத் பிளான்ட், நான் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் ஐஸ்கைனோமினா ஆஸ்பரா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி காம்பல்டு வாஸ் பீத் பிளான்ட் சொல்லியிருக்கேன். இதோட பீத் வந்து அதோட மையப்பகுதியில் இருக்க அந்த பீத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய மையப்பகுதி பீத் வந்து யூஸ் ஃபார் மேக்கிங் பேக்கிங் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஃபிஷிங் ஃப்ளாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பித்துன்னு சொல்லும்போது தக்கை தாவரம்னு சொல்லுவாங்க, தக்கை பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட தக்கை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள் பயன்படுத்துக்காகவும், மீன்பிடி மிதவைகள் செய்வதற்கு பயன்படுவாங்க, அதாவது மீன்பிடி மிதவைக்கு பயன்படுத்துக்காக இந்த தண்டினுடைய தக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து டை பிளான்ஸ், சாய தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃபெரக்டின்டோரியா அவுரின்னு சொல்லுவாங்க. அதோடய இலைகள் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகோ டை, அது வந்து பார்த்தீங்கன்னா அதை சாயத்தை இது பண்ணால் அடல் நில சாய அச்சுவாக, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சியாக தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இண்டிகோ டை அப்டைன் ஃப்ரம் லீஸ் இஸ் யூஸ் ஃபார் கலர் பிரிண்டிங் அண்ட் இன் பெயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ப்ளூ டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா இதில் வந்து என்ன கலர் ஏன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இண்டிகோ டை. இன்னொன்று வந்து கிளைட்டோரியா டெர்னேஷியா, சங்குப்பூவில் அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டை. ஓகே, நேச்சுரல் டை பயன்படுது கிளைட்டோரியா டெர்னேஷியா, அதை மலர் மற்றும் விதைகள் வந்து உங்களுக்கு நேச்சுரல் டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பியூட்டியா மோனோஸ்பெர்மா சொல்லும்போது அதை ஃப்ளவர்ஸ், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, இயற்கை சாயம் வந்து பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு தயாரிக்கிறதுக்காக மலர்களோ இல்லை விதைகள் வந்து இந்த தாவரத்தை பயன்படுத்தி சாய தாவரங்கள் சொல்கிறாங்க. அடுத்து கிரீன் மேனியூர்ன்னு சொல்லும்போது பசுமை தாவர உரங்கள் சொல்கிறாங்க. பசுமை உரங்கள் சொல்லும்போது இந்த உரங்கள் எந்தெந்த தாவரத்தில் வந்து உரங்களாக பயன்படுத்து, தாவரத்துக்கு வளர்ச்சி கூட உரங்களாக பயன்படுத்துன்னு சொல்லும்போது இண்டிகோ ஃபெரட்டிங்டோரியா, ட்ரெஃபோசியா பர்ஃபூரியா அண்ட் கிளைரிசீடியா செப்பியம் சொல்கிற இந்த முழு தாவரங்களும் வந்து பார்த்தோன்னா உரங்களாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தாவர பக்க வேர்கள் நைட்ரஜன் நிலைநிறுத்தத்துக்காக பயன்படுது, பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தத்துக்காகவும் பசுமை உரகமாகவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா த லேட்டரல் ரூட்ஸ். ஓகே, இந்த தாவரங்களோட வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பசுமை உரமாக கிரீன் மேனியூரை பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒரு பசுமை உரம் வந்து தாவரத்துக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கணும்னா அந்த எந்த தாவரமானதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரமாக பயன்படுதுன்னா ஒரு முக்கியமான ஒரு பண்பு தான். அடுத்தது ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அலங்கார தாவரங்கள், வீட்டில் வைக்கக்கூடியது இல்லை கார்டன்ஸில் வைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலங்கார தாவரங்களாக இந்த குடும்பத்தில் ஃபெபேசியே தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஃப்ரோண்டர்ஸ் ஏற்கனவே சொன்ன ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அது காட்டு தீ மரம் சொல்லுவாங்க, காட்டு தீ மரம் சொல்லும்போது பியூட்டி ஆஃப் ஃப்ரோண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கிளைட்டோரியா டெர்னேஷியா, லாத்ரஸ் ஓடேரேட்டர்ஸ், லாத்ரஸ் ஓடேரேட்டர்ஸ் இனிப்பு பட்டாணி அண்டு லுப்பினஸ் இர்சுட்டர்ஸ் சொல்லும்போது லுப்பின், இந்த தாவரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக வீட்லேயே வளர்க்கக்கூடியது இல்லை கார்டனில் வளர்க்கக்கூடியது. ஓகே, ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் விச் இஸ் யூஸ்டஸ் ஃபார் செவரல் பர்பஸ். ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஃபெபேசியே குடும்பத்தோடய பொருளாதார முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம்.